என் கேள்வி என்னன்னா காவிரி பிரச்சனை பத்தி தான். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு வழக்கு போகுது, மேல் பகுதியில் இருக்கிறவங்க வந்து தண்ணியை வந்து எனக்கு திறந்து விட மாட்டிருக்காங்கன்னு கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மனிதாபிமானத்தோட தீர்ப்பு வழங்குறாங்க, உங்கள் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திறந்து விடுங்க அப்படின்னு. அப்போ கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து உங்கள் உறவினர்னால நீங்கள் இப்படி தீர்ப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னப்போ நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உங்களோட முகம் செவக்குது. அப்போது நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உங்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க, மேல் பகுதியில் இருக்கிறவங்க உங்கள் விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேமித்ததுக்கப்புறம் நீங்கள் திறந்து விட்டால் போதும்னு. இதே தான் காவிரி பிரச்சனையும் நடக்குது. அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு தண்ணி பத்தலை அதனால தான் அனுப்பலைன்னு. அப்போது இதில் வந்து மார்க்கம் சம்மந்தமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் என்ன காமிச்சு தந்தாங்கங்கிறது. இப்போ அவங்க ஒரு ஹதீஸை வைத்து கேட்குறாங்க, என்ன ஹதீஸு, மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அதற்கு அடுத்து போகக்கூடிய தண்ணி கீழ்ப்பகுதியில் உள்ளவங்க பயன்படுத்தணும், அவர் யூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த தண்ணியை விட சொல்லுங்கள், எங்களுக்கு அது தேவைன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் நடந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது, நாங்கள் அப்படி நடக்க முடியாது, எங்கள் தேவைக்கு போகத்தான் தர முடியும்னு ஒரு தீர்ப்பு ஆகுது. அந்த தேவைக்கு போக தானே தர முடியும்னு வருது. அது மாதிரி தான் இன்றைக்கி காவேரி சம்மந்தமாக கர்நாடகத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, எங்களுக்கே இது பத்த மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது எங்கள் தேவைக்கு மிஞ்சின பிறகு தான் எங்களால் தர முடியும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் நீ தா தான்னு சொல்லி ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும், இந்த காவேரி விஷயமாக 114 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை ஏன் ஓடுதுன்னா, அவனுடைய தேவைக்கு போக மிஞ்சி அவன் வச்சுக்கிறதுனால தான் ஓடுது, இல்லாட்டிலாம் ஓடாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்யுது, எவ்வளோ டிஎம்சி தண்ணி வருதுன்னா கிட்டத்தட்ட 4000 டிஎம்சி தண்ணி நமக்கு வருது. நாம் அதை என்ன செய்கிறோம், அதில் 1500 டிஎம்சி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறோம், 2500 டிஎம்சி தண்ணியை கடலுக்கு தள்ளி விட்டுறோம். அது நம்ம மேலே பெரிய மிஸ்டேக்கு தான். அது ஒன்று இருக்குது, அது அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தெப்ப குளத்தையெல்லாம் குளமாக்குனாங்க, இப்போ குட்டையாக்கியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மட்டையாக போயிடும், அதுக்கப்புறம் அது எங்கே இருந்துச்சுன்னு நம்மளாம் வரலாறு தேடி கண்டுபிடிக்கணும், அகழ்வாராய்ச்சி தோண்டணும், அப்படி மாறி போச்சு. அந்த காலத்தில் வந்து எல்லோரும் வந்து என்ன செஞ்சாங்க, கடல்லையோ ஆற்றுலையோ குளித்தாங்க. நம்ம தாய் தகப்பனார் குளத்தில் குளிச்சிருப்பாங்க, நம்ம வீட்டில் குளிக்கிறோம், நம்ம பிள்ளை குளிக்க வேண்டாம், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமான்னு அடுத்த தலைமுறைக்கு தெரியல. ஆனால் உலகத்திலேயே ஒரு யுத்தம் வரும்னா தண்ணிக்கு தான் வரும்னு அறிவிச்சாங்க, இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அந்த தண்ணியை பாதுகாக்க முடியல. ஆனால் இப்போ காவேரி ஆற்றிலிருந்து இவன் தண்ணி கேட்குறான்ல, 4000 டிஎம்சி தண்ணி கிடைக்கிது, அது 2500 வேஸ்ட் பண்ணிட்டான், விட்டுருங்க, அதை இவன் சேமிக்கணும், இது ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆனால் மழை பெய்யாத நேரத்தில் இந்த இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ந்து வரக்கூடிய இடத்துலேருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டு அந்த மேகக்கூட்டங்கள் வழியாக அங்கே இருக்கிற உயரமான இடத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இப்போ அந்த தலக்காவேறுன்னு பெங்களூரில் இருக்குது இல்லை கர்நாடகத்தில், அந்த இடத்துலேருந்து தண்ணி வரும் பொழுது தமிழ்நாடு கர்நாடகாட்ட கேட்கக்கூடிய தண்ணீரின் அளவு 400 டிஎம்சி தண்ணி, சரிங்களா. அவனுக்கு தண்ணியினுடைய அளவு எவ்வளோ இருக்குது, 7000 டிஎம்சி தண்ணியை விட ஜாஸ்தி இருக்குது. அவனுக்கு எவ்வளோ தேவை, அவனுக்கு 3500 டிஎம்சி தண்ணி போதும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மொழியைத்தான் பார்க்குறான், சரியா. அவன் எல்லையெல்லாம் பார்க்கல, மொழி தான் அவனுக்கு பிரச்சனை. இப்போ என்ன மாதிரி பிரச்சனை, இப்போ கர்நாடகாவில் அந்த தண்ணியை திறந்து விடுற இடம் இருக்குது இல்லையா, அந்த திறந்து விடுற இடத்துல ஒருவேளை தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு வைங்க, தமிழ்நாட்டுக்கார பெரிய அணையை கட்டிட்டான், எந்த தண்ணியும் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு அணையை கட்டினான்னு வைங்க, தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா அந்த நாடே அழிஞ்சு போயிடும், கர்நாடகமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அணையை கட்டலை இவன், மனிதாபிமான அடிப்பில் தான் நான் தடுத்து வைக்கல, உனக்கு தேவையை விட அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் விடுறதுக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி என் ஏரியாவில் விட்டு உன் உயிரை காப்பாற்றிக்க நீ விட்டு கொடுத்துருக்குறான். இப்போ இவன் விட்டு கொடுத்ததே அவன் மதிக்கணும்ல, அதை மதிக்க மாட்டேங்கிறான். அடுத்து என்னென்னா, இந்த தமிழகத்தில் 600,000 ஏக்கர் விவசாயம் செய்திருந்த நிலை மாறி இப்போ இவன் 40,000 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கர்நாடகத்தில் 10 அவன் 2,00,000 ஏக்கர் விவசாயம் செஞ்சவன் இப்போ 19,00,000 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ புரியுதா, அவனுக்கு என்ன பத்தில் இருக்குதுங்க நிறையா, அவனால் திறந்து விட முடியும். அவன் இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன அரசியல் நடக்குது தெரியுமா, கர்நாடகக்காரன் கன்னட மொழி வெறியினால
அவன் தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். இதே இப்ப தமிழ்நாடும் கர்நாடகமும் ஒரு மாநிலம் வைங்க, அவன் தன்னுடைய மாநிலமா மதிச்சு கொடுப்பான். ஏன் ஓசூர் வரை கொடுக்கறான்ல, அதை தமிழ்நாடு மாதிரி பார்க்கல, அது கர்நாடகம் மாதிரி அவன் வச்சுக்கிட்டான். அதை அவன் அந்த மாதிரி மொழி மக்களை ஏத்துக்கிட்டான், அதை ஒட்டி வாழ்ற மக்கள் மதிக்கிறான். அவன் அதுக்கு தாண்டி கொடுக்க மாட்டேங்கிறான், அப்படி வச்சுக்கிறான்ல அவன். இவன் தமிழ்நாடு தன்னோடு மாநிலமாக இருந்திருந்து அப்படி செய்ய மாட்டான். இவன் என்ன பண்றான், கர்நாடகம் அந்த கன்னட மொழி சார்ந்த மக்கள் அந்த மொழி வெறியை திணிச்சு அடுத்த மொழிக்கார மனுஷனே இல்லாத மாதிரி நினைச்சு தண்ணி கொடுக்க மறுக்கிறான். இப்படி மறுக்கிற பொழுது அங்க இப்ப காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை முதல் முதல்ல யாரு துஷ் பண்ணி குழப்பறது, பிஜேபி. ஆர்எஸ்எஸ் காரன் தான் முதல் முதல் இந்த பிரச்சனையை அங்கிருந்து கிளப்பி விட்டான். இப்போ சிபிஐ தகவல் அறிக்கை சொல்றான். அப்ப அந்த மாதிரி பிஜேபி தரப்புல ஆர்எஸ்எஸ் தரப்புல எதுக்கு கிளப்பிடுறாங்கன்னா, தண்ணியை தரமாட்டோம்னு ஒரு வன்முறையை தூண்டணும். அப்படி தூண்டுற நேரத்தில் கர்நாடகா அரசு காங்கிரஸ் அரசு தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது கையாளாகாத அரசு, இந்த காங்கிரஸ் அரசு கர்நாடகா மக்களை ஏச்சு பிழைக்கிற அரசு. பார்த்தீங்களா, நாங்கள் தான் உங்களுக்காக வேண்டி போராடுறோம், கொடுக்க விடாமல் தடுக்கிறோம். ஆனால் இந்த பயிலுவெல்லாம் சேர்ந்துட்டு காங்கிரஸ்காரெல்லாம் சேர்ந்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு வெக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தடுத்து காட்டுவோங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ்காரன் புரிஞ்சுக்கிட்டான், ஆஹா நம்ம இப்படியே திறந்து விட்டோம்னா நம்மளையே அனுப்பிச்சுட்ருவாங்க, இந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காக வேண்டியாவது நம்ம தடுத்துருவோம்னு தடுத்துட்டான். இப்போ தடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, பிஜேபிக்காரன் பார்க்குறான், ஆஹா இப்போ காங்கிரஸ்காரனே தடுத்து வச்சுட்டான்ல, இப்போ கர்நாடகாவில் அரசியல் பண்ண முடியாதுல்ல, அவன் திறந்து விட்டாதான் காங்கிரஸ்காரன் கையாளாகாதவன்னு கர்நாடக மக்கள்கிட்ட ட்விஸ்ட் பண்ணி பிரச்சனையை கிளப்பி அதன் மூலம் அடுத்த ஆட்சிக்கு வரலாம். இப்போ இவன் தான் தடுத்து வச்சுட்டானே, இப்போ என்னடா பண்ணுறது, அடுத்து இவனே ஆட்சிக்கு வந்துடுவானே அப்படின்னா திறக்க வைக்கணும். பிஜேபிக்கார திறக்க வைக்கிற வேலையை டெல்லியில் பண்ணலாம், பண்ணுவான். கர்நாடகாவில் உள்ள பிஜேபிக்கார திறக்க விடாத வேலையை பண்ணுவான். இது அரசியல். இப்போ என்ன பண்ணுறா, மேலாண்மை குழு வாரியத்தை அமைக்கணும்னு போட்டான் உச்சநீதிமன்றத்தை வச்சு. மேலாண்மை குழு வாரியம் யாரு, உமா பாரதி தான். அவங்க கூடி என்ன பேசுவாங்க, திறந்து விடுன்னு சொல்லுவாங்க. அவங்க திறந்து விடுன்னு சொல்லும்போது கர்நாடக அரசு வேறு வழி இல்லாமல் திறந்துட்டான்னு வைங்க, இங்கே நாலு ஆர்எஸ்எஸ்காரன் கிளப்பிடுறான் பிரச்சனையை. பார்த்தீங்களா, வெக்கம் இல்லாமல் திறக்கிறார்கள் இப்படின்றான். இதுக்குத்தான் பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம்னு கிளப்போம். அரசியலுக்கு ஓடிட்டு இருக்குது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதனால் இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகா ஒரு விசுவாசம் இல்லாமல் நடக்கிறான். தமிழ்நாட்டிலிருந்து தான் மின்சாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து மின்சாரத்தை வாங்குறீல்ல நீ, நீ வாங்குற அளவுக்கு நாங்கள் இப்போ நிப்பாட்டிட்டு உனக்கு அவலப்படணும்ல, அல்லல் படணும்ல, அப்போ உனக்கு இருட்டில் நீ வாழ வேண்டி வந்துடும், உன்னுடைய தொழிற்சாலைகள்லாம் முடங்கி போகும். அப்போ மின்சாரத்தை தமிழ்நாட்டில் எடுக்கிற மாதிரி தண்ணியை கொடுக்கல வேணும்ல. நாங்கள் கேட்டது எவ்வளோ, 20% 5% கேட்குறோம். 100 கிட்டத்தட்ட 8000 டிஎம்சி தண்ணியில் 400 தான், அதை கொடுக்க முடியாது அவனுக்கு. முடியும், ஓடுற தண்ணியை தடுக்கிறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம், அடா அவனுக்கு தேவையானது வச்சுக்கலாம், தேவை இருக்குது, அவனுடைய தேவைகளை நல்லா பூர்த்தி பண்ணுற வளம் அங்கே இருக்கிறது. அவ்வளவு குளிர்ந்த பகுதிங்க, மேட்டில் இருக்குது. மேட்டில் இருக்கிறதை பற்றி அல்லாஹ் திருக்குறானிலே குறிப்பிடுகிறான், அங்கே மழை வர வேண்டாம், அங்கே மழை நீர் தேவையில்லை, காற்று போதுங்கிறான். மழை கூட வேணாமா, மேலே உள்ளவன் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறானே அவன் பொய் தான் சொல்கிறான். ஏன், அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான், ஃபத்தல்லுன், மேலே வாழக்கூடியவனுக்கு தண்ணீர் வேண்டியதில்லை, காற்று போதுங்கிறான் அல்லாஹ். இந்த காற்று வந்து அந்த நிலத்தில் பட்டுப்பட்டு தண்ணியை தோண்ட வந்துருமா, நிலத்தடி நீர் சீக்கிரம் கிடச்சிருமா, அப்படி இருக்கிறது அந்த காற்றே அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து விடுங்கிறான். அவ்வளவு இதமான இடமாக, போதுமான இடமாக, விளைச்சலுக்கு ஒரு இடமா அது இருக்குது. அவன் வந்து தண்ணி பத்தலைன்னு சொன்னா இது எப்படி இருக்குது, மக்களை ஏமாதி தெரியறாங்க. அப்ப இதையும் கவனிக்கணும். தமிழக அரசாங்கம் இந்த தண்ணீரை சரியான முறையில் பயன்படுத்துறானே அதை இவனும் மதிக்கணும். இவன் தண்ணிக்கு இவ்வளவு அடிச்சுக்கிட்டு தெரியறான்ல, தாமிரபரணி ஆறு எவ்வளவு பொங்கி வந்துகிட்டு இருந்துச்சு, எல்லா தனியார் கோகோ கோலா நிறுவனத்துக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டான், இப்ப அங்க தண்ணி இல்லை. இவன் என்ன பண்ணுறான், கூல்ட்ரிங்க்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், தண்ணியை சேமிக்க முடியல. ஒரு காலத்தில் கூவம், நதி நீர், கூவங்கிறது நதி, கூவங்கிறது ஆறு, கூவங்கிற ஆற்றுல குளித்தாங்க. இன்றைக்கி கூவங்கிற ஆற்று கிட்ட கூட போக மாட்டான், அவ்வளோ நோய் வந்துடும், அவ்வளோ குப்பை கூலமாகி போச்சு. அப்போது இன்றைக்கி நதியாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி குப்பை கூலம், அன்னைக்கு குளமாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு. அன்றைக்கி காலி இடமா வச்சதையெல்லாம் தோண்டி தோண்டி தூர்வாரி மலைக்கு காத்துக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி தோண்டி தோண்டி கட்டடம் கட்டி மக்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ வெள்ளம் வந்தோடனே சட்ட சட்டத்தை எல்லாத்தையும் அழிக்குதா இல்லையா. இந்த மாதிரி தண்ணீர் மேலாண்மை இந்த ஊரில் இல்லை, இது இவன் மேலே குறை. அதே நேரத்தில் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், சரி உங்களுடைய குறை ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுடைய விவசாயம் கொஞ்சம் சரியாகணும்னா கொஞ்சம் இந்த காவிரி ஆறு தண்ணி வந்தால் தான் சரியாகும்.
அது கரெக்டாக அந்த தஞ்சாவூர் வரைக்கும் வரும், கல்லணை வரைக்கும் வரும். அதனால் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் கேட்டது அதிகமானது இல்லை, நியாயப்படி மனிதாபிமானப்படி தான் கேட்குறாங்க. ரொம்பவும் கேட்கல, 400 டிஎம்சி தான். 400 டிஎம்சி வந்துச்சுன்னா அவனுக்கு போதும் அவனுக்கு. ஆனால் அதை கொடுக்க அவர்களுக்கு முடியும், மொழி வரி மட்டும்தான் அவர்களை தடுக்குது. இதே மாதிரியான பிரச்சனை தான் உலக அளவில் நைல் நதியில் இருக்குது. நைல் நதி 5 நாடு பிரிக்கிறானே, ஒரு பிரச்சனையும் வரலையே. சிந்து நதியை பாகிஸ்தான் திறந்து விட்டுருக்கிறானே, தடுக்கலையே. எந்த பிரச்சனையும் எங்கேயுமே வரலைங்க. மொழியை காரணம் காட்டி தடுத்திருக்கிற பிரச்சனை இவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்கு அவன் இறைவனுக்கு பயந்து இல்லை, மனிதாபிமானத்தோட மனுஷனை மதித்து அவனுடைய மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்கன்னு நினச்சி கொடுக்கணும். அதை புரிஞ்சாதான் வாழ்க்கை சரியாக முடியும், அதுக்கு தீர்வு கிடைக்கும்.